என்ன ஒரு பயங்கரமான கூட்டம் அந்த கடைக்கு. ஆனா நான் அங்க போக போறது இல்ல கட்டே. கூட்டம் ஜாஸ்தின்றதுனால பக்கத்து கடைக்கு வந்துட்டேன். இந்த லட்டு குலாப் ஜாமுன் ஜிலேபின்னு சாப்பிட்டு நாக்கு ருசியா போய் ஏதாச்சும் ஒண்ணு வித்தியாசமா ட்ரை பண்ணுன்னு சொல்லி அரபிக் டிசர்ட் சாப்பிட வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் சொல்றாங்க இந்த குனாஃபா குனாஃபான்னு, அதுல அப்படி என்னதான் இருக்குன்றத நான் இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்ல போறேன். வாங்க சாப்பிடலாம். கடைக்கு உங்களே கூட்டு போய் அபாங்க்கு ஒரு சலாம் போட்டேன். ஒரு குத்து கண்ணுக்கு விருந்தா குனாஃபா மின்னு இருக்குது. பார்த்து பார்த்து சொல்லு உழுவுது. அவன் அப்படியே இந்த குனாஃபாவை பிச்சு எடுத்து பிளாஸ்டிக்ல போடும்போது ஐயோ யோ 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 ஐயோ ஐயோ சீஸே சும்மா ஜவ்வனு இழுவுத. டாப்பிங்ஸ் அப்படியே மறை சாரலா தூவ விட்டு அணி இருக்குல்ல அதை உள் சைடு ஊத்தி. குனாஃபா மட்டும் இல்லாமல் பல வகையான இனிப்பு பலகாரமும் வாங்கி சாப்பிடுவோமேனு வேட்டைய ஆரம்பித்தேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு விதமான குனாஃபா இருக்குது. ரெண்டுமே வந்து சேம் தான். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து இது கிறிஸ்பியாக இருக்குது, இது வந்து சாஃப்டாக இருக்குது. இது டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். என்ன அது சாப்பிட்டோனி கீழே விழுந்துருச்சு, எடுத்தோன்னு கீழே விழுந்துருச்சு. பட் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த சால்ட்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மெக்சிகன் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா, பேக்கரியில நம்ம வாங்குவோமே அந்த மாதிரியான டேஸ்ட் தான். இனிப்புன்றது ரொம்ப இல்லை. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா ரொம்ப இனிப்பா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் இனிப்பு வந்து கம்மியா இருக்கு, கரெக்டா போட்டிருக்காங்க. அதாவது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த பால்கோவா வந்துட்டு கரெக்டான இனிப்புல போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான டேஸ்ட் தான் இந்த குனாஃபால இருக்கு. இப்போ கிறிஸ்பியா உள்ள சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. கையிலேயே பிடிச்சு சாப்பிட்டுட்டான், வர மாட்டேது பரவாயில்ல. கையில வேணாம், சண்டை போட்டு சண்டை போடுறேன். ஓகே வந்துருச்சு. தாசா ட்ரை. அது மேல பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்காங்க, இதுவே ஒரு தனி டேஸ்ட் தான். பட் உள்ள உள்ள இந்த குனாஃபா டேஸ்ட்டும் இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. பட் மேலே இருக்கிற அந்த கிறிஸ்பினஸ் இருக்கிற இதுதான் தனி டேஸ்ட். இதெல்லாம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. சும்மா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். முதல்ல இந்த நட்ஸோடு ஆரம்பிக்கலாம். அதிரசம் டேஸ்ட் இருமா, அதிரசத்தை நல்லா போட்டு குழச்சி எடுத்து அதில் நட்ஸ் போட்டு அப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் தான் இருக்குது. இது என்னமோ பார்க்குறதுக்கு குருவி கூட மாதிரி இருக்குது. சரி, இதுலேருந்து ஒன்று எடுத்து பார்க்குறேன். கிறிஸ்பீடோ அடுத்து டேஸ்ட் ஸ்டைலில் ஒரு சாக்லேட் இருக்குது. இதுதான் டேஸ்ட். ஏன்னா அந்த நடுவில் வந்து சாக்லேட் சேர்த்துருக்காங்களா, அந்த டாப்பிங் சேர்த்துனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, நல்லா இருக்கும். நான் உங்கள் குரங்கு குப்பன் விக்கி